நீ வீட்டுக்கு வா. என்ன கருப்பா, எல்லாரும் பாவம்ல? ஆமா, எல்லாரும் பாவம், நான் தான் பாவம். வாங்க வாங்க, பானையை உடைப்பதற்கு களமிறங்க போகும் முதல் சிங்கப்பெண் யாரே? வாங்கம்மா. அந்த பொண்ணுங்க எல்லாருக்கும் என் ப்ரோ ஏதோ ட்ரிக் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு நினைக்கிறேன். அட, என்னத்தையாவது சொல்லி கொடுக்கட்டுமாப்பா, அப்படியாவது யாராவது பானையை உடைக்கட்டும், வரச ஆட்டையை முடிச்சு விட்டு போவோம். வாங்கம்மா வாங்கம்மா. டேய் தம்பி முத்து, என்ன ப்ரோ, மானுக்கு பானையை உடைக்கிறதுக்கு ட்ரிக் சொல்லி கொடுத்தேன், அது எல்லாருக்கிட்டையும் தம்பட்டம் அடிச்சாச்சு. நீ இருக்கியே ப்ரோ, பாவம்னு சொல்லி கொடுத்தண்டா. சரி இருக்கட்டும், நான் சொல்ற மாதிரி செய். இன்னைக்கு ஒருத்தரையும் பானையை உடைக்க விடக்கூடாது, ஓகேவா? ஓகே ப்ரோ, டன். சரி முத்தண்ணா, எல்லாரும் ஓரமா போயாச்சு, நீங்க ஆரம்பிங்க. சார், உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரவா? இல்ல வேண்டாம். நீங்க எங்க மச்சானோட கிளாஸ்மேட்டா சார்? ஆமா, கிளாஸ்மேட், காலேஜ் மேட், எல்லாம் தான். தம்பி, ரெண்டு ரெண்டு பேரும் அனுப்புறேன், நான் சொன்ன மாதிரி செய். ஓகே ப்ரோ, அனுப்பு. ரெண்டு ரெண்டு பேரும் விட போறாங்க. பானையை நீங்க உடைச்சா சின்ன சேரை எனக்கு கொடுத்துருங்கக்கா. நீ பானையை உடைச்சா அந்த ஜூஸரை எனக்கு கொடுத்துருந்தாச்சியாரு. இன்னும் கம்பையே கையில எடுக்கல, அதுக்குள்ள மிக்சியை வாங்குறத பத்தியும் சார பங்கு பாகம் பிரிக்கிறத பத்தியும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. உடைச்சிருவோம் என்னத்த மிக்சி பிளேடையா? பானையை செல்முத்து உடைங்க, அதுக்கு முதல்ல கம்ப கையில எடுக்கணும். இந்தையா முத்து தம்பி, கம்ப குடியா? அதுக்கு முன்னாடி கண்ணை கட்டணும்க்கா. உனக்கு இருக்கே தம்பி சரமா, நான் கண்ணை மூடிக்கிட்டே போய் உடைச்சிடுறேன். யாரு, நீங்க தானே? நீங்க எல்லாம் நல்ல நாள்லயே தில்ல நாயகம். அதுலயும் போட்டின்னு வந்துட்டா, போட்டிக்கு பரிசு மிக்சின்னு வந்துட்டா, அப்படியா இருப்பீங்க? சரி கட்டி விடுங்க ஐயா. ம், சரி கம்ப கையில குடியா முத்து. ம், எப்பா முத்து சுத்தி விடப்பா. ரெடியா? இங்க பாருங்க, மூணு தடவை தான் சான்ஸ், மூணு தடவை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பெசாம ஆட்டையை விட்டு வெளியே வந்துடணும். கருப்பன் தம்பி பாட்டு போடுறேன்னு சொன்னாப்ல, இன்னும் ஒண்ணு போட ப்ரோ, பாட்ட போட்டு விடு ப்ரோ. கம்பு சாத்திரம் தெரியும், அதுல உள்ள சுச்சமம் தெரியும், ஒரு ஆத்திரம் பிறந்தா அப்பையும் யாருன்னு புரியும். இது என்னையா பாட்ட போட சொன்னா பேசுற மாதிரி இருக்கு. சரி இது ஒரு பாட்டுதே, இது என்னமோ ஒரு பாட்டே. கமல் பாட்டு, கமல் பாட்டு, கமல் பாட்டு போட்டா யூட்டன் அடிச்சு திரும்பணும். ரைட்டு, கமல் பாட்டு போட்டா அப்படியே யூட்டன் அடிச்சு திரும்பணும். யூட்டன்னா அப்படியே திரும்புறது தானே? யூட்டன் அடிச்சுட்டு கரெக்டாக எண்ணி 20 அடி. யூட்டன் அடிச்சு 20 அடி நடந்தால் பானை தட்டுப்படும். அப்படியே கம்பை வாங்கி ஒரே போட போட்டால் பானை சுக்குநூறாக உடஞ்சிரும், மிக்சி வீட்டுக்கு வந்துடும். ஒன்று, ஒன்று, ரெண்டு, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு, ஒம்பது, பத்து. இன்னும் 10 அடி தான், பானையை உடைச்சிரும், மிக்சி நமக்கு தான். 11, 11, 12, 13. போங்க, அப்படியே வீடு போய் சேருங்க. ஆளுக்கு ஒரு திசைக்கு போயாச்சு. நீயா முத்து தம்பி, ஆட்டையில இருந்து விளக்குனதை அறிவிச்சிருவோமா? அப்புறம் அறிவிச்சிருங்க. நல்லா குழு குழுன்னு இருக்குமே, அதுக்குள்ளயா? ம், நடத்துங்க ஐயா, நடத்துங்க. அடுத்து பானையை உடைக்க களமிறங்க போவது யார்? அனுப்பிச்சு விடுங்க, அனுப்பிச்சு விடுங்க, ரெண்டு ரெண்டு பேரும் அனுப்பிச்சு விடுங்க. கருப்பா, என்ன நீங்க ரெண்டு பேருமா? அரே வம்பு பிடிச்சானுங்களா? இனே ரெண்டு ரெண்டு பேரும் முடிச்சு விடுங்கனே. ஐயா இது உங்களுக்கே ஓவரா தெரியல. சரி முத்தனே, நீங்க பேசுறதுதான் ஓவரா தெரியுது. கண்ணை கட்டி விட போறோம், கம்ப கொண்டு பானையை உடைக்க போறாங்க, இதுல என்ன இருக்கு? சரி ரைட், எனக்கு அண்ணன் கட்டி விடு, கட்டி விடு. இந்த அண்ணன் இருக்கிற வளத்திக்கு கம்பே தேவையில்லை போல, கைய கொண்டே உடைச்சிருவார் போலயே. சுத்தி விடியா, சுத்தி விடியா. எப்பா போதும் போதும், கிருகிருன்னு வந்துற போது. ப்ரோ பாட்டு போட்டு விடு ப்ரோ. அடே பெரியவனே, பானையை உடைக்க போறது உங்க அக்காடா, நல்ல மாசான பாட்டா உங்க அக்காவுக்கு ஏத்த மாதிரி பாட்டா போட்டு விடு. இந்த போட்டு விட்டுறேன்க்கா. அப்படி தரமா இருக்கணும். ஆ, இந்த போட்டுருவோம். கங்கா டுங்கா தவுட்டு காரி, மங்கா சுங்கா மௌசு காரி.
அட எருமை, என்ன பாட்டாடா போடுற? வந்தேன்னு வச்சுக்கோ, எங்க உட்காந்துருக்கேன்னு தெரியல ராஸ்கல். வந்தேன்னு வச்சுக்கோ, ஏறி மிதிச்சே போடுவண்டா. அக்காவுக்கு ஏத்த மாதிரி பாட்டை போடுறானா என்ன பாட்டாடா போடுற? டாடா சின்ன மாடு, அக்கா பானையை உடைக்க போறேன், அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு மாசான பாட்டாவும் இருக்கணும், க்ளூ கொடுக்கற மாதிரி ஒரு பாட்டாவும் இருக்கணும். ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே பாட்டா போட சொல்லு. ப்ரோ போட்ரு ப்ரோ. அப்படி இறக்கடா மாசான பாட்டா. கமல் பாட்டு போட்டிருக்கான். அப்படின்னா மலர் சொன்ன மாதிரி யூட்டன் அடிச்சுதான் போகணும். ஆனா இந்த பெரிய மாடை நம்ப முடியாது. இவன் நமக்குன்னு ஏதாவது வேணை வச்சு தான் செய்வான். அப்போ ஆப்போசிட்டாக தான் கண்டிப்பாக பாட்டு போட்டிருப்பான். அப்போ இப்போ நம்ம நேராக தான் போகணும். அந்த பாப்பா என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தது, கமல் பாட்டு போட்டால் யூட்டன் அடிச்சு போகணும்னு, ரஜினி பாட்டு போட்டால் நேராக போகணும்னு. இப்போ பாடினது கமல் பாட்டா ரஜினி பாட்டா? கமல் பாட்டுன்னு தான் நினைக்கிறேன். அப்போ நம்ம யூட்டன் அடிச்சு போகணும். ஆ பானை தட்டுப்படுது. இந்த அண்ணன் உடைச்சிருவார் போலயே. இவர்களை யாரையா கம்பு கொடுத்தா? கைய ஒசத்தினாலே பானையை தட்டிடுவார் போல. போடு, ஒரே போடு, மிக்சி நமக்கு தான். கயிறு தட்டுப்படுது. ஒரே போடா போட்டு உடைச்சிட வேண்டியதான். மிக்சியை நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிடணும். போடு. என்னடா இது? பானையை உடைக்காம நான் என்னத்து தட்டுறேன்? இந்த ஆளுதான் நினைக்கிறேன். நம்ம பானையை உடைக்கிறதுக்கு கம்பு வாங்கினா இந்த பொண்ணு தான் குறுக்க குறுக்க கம்பு விடுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் முன்னாடி தள்ளி போவோமா? இன்னும் கொஞ்சம் முன்னாடி தள்ளி போவோம். உடைங்க உடைங்க, மண்டையை உடைச்சிருங்க. ஒரே இடத்துல நின்னுக்கிட்டு தடவிக்கிட்டே இருக்கிறது, நகல்றாங்களாம் பாரு. எங்க சாரிங்க? ஆமா, நல்லா அடிக்கிறதே அடிச்சு போட்டு சாரியாம். எங்க நீங்களும் தானங்க என்னை அடிச்சிங்க. போங்க, சும்மா எது கட்டாலும் அழுதுகிட்டு. இந்த மாடு கத்து, அப்படித்தானே எனக்கும் இருந்திருக்கும். மூஞ்சி பாரு, பாங்குது. இந்த அவனுக்கும் போய் இருக்கு. என்ன கிளம்புங்க, கம்பு வச்சு நின்றுட்டே இருந்தா எப்படி? இந்த போறேன். என்ன கம்பு கொடுங்க. கண்ணையே கட்டாம வேணா போயே. அப்படி போக கூடாதுல. மண்டையில நங்குன்னு ஒரு குட்டு குட்டிடுவேன். திரும்ப. ஏமுத்து. என்ன என்ன, உனக்கு மட்டும் ட்ரிக் சொல்லி கொடுத்து அத ஊருக்கே தம்பட்ட அடிச்சிட்டு திரும்ப. இந்த எங்க இருந்து தான் வருவானோ தெரியாது, வந்துருவான், கரெக்டா வந்துருவான். ஆல் தி பெஸ்ட். ஏச்சிடா. ஏய், இந்த ஆள் ஐஸ்க்கு லைட்டா தெரியுற மாதிரி கட்டி விடு. ஆ வாங்கடா வாங்க, வரிசையா வாங்க. முத்து எனக்கே கட்டி விட மாட்டேன்னு சொல்லிட்டா. உன்னை திரும்பி நில்லுன்னு சொன்னேன். நான் அடிச்சிருவனே. என்ன பாட்டு போடுறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நடந்து 20 அடியில பானை இருக்கும், போட்டு போட்டுன்னு 1 அடி. முத்து, நம்ம எல்லாம் அப்படியே பழகி இருக்கோம். என் காதல் இப்போ உன் கையில தான் ஊஞ்சல் அடிக்கிட்டு இருக்கு. நான் சொல்ற மாதிரி செய். ஓடி போயிரு மாவனே, ஓடு ஓடு ஓடு. ஐசு, அவன் எப்படி கண்ணை கட்டி விட்டாலும் நான் உனக்கு அடிக்கிறதுக்கு க்ளூ கொடுத்துக்கிட்டே இருக்கேன். என்ன வேலையை பார்த்துக்கிட்டு போ. உனக்கு இந்த அவமானம் தேவையா? போ கட்டவா. கட்டு கட்டு. சுத்தி விடியா சுத்தி விடியா. ஒன்றும் தேவையில்லை, நாங்களே சுத்திக்கிறோம். ஆ அப்பா, கடையில் போய் காசு கொடுத்து மிக்சியை வாங்கிக்கோங்க. சரி சுத்தி விட சொல்லுங்கண்ணே. மெதுவா சுத்து, மெதுவா சுத்து. முத்து மெதுவா. முத்து முத்து முத்து. கருப்பா. மன மன என்னடா உழந்துட்டேன் கருப்பா. இந்தா மெதுவா சுத்தி விட வேண்டியதுனடா. நான் மெதுவா தான் ப்ரோ சுத்தி விட்டேன். இல்ல, இந்த முத்து பையன் வேமா தான் சுத்தி விட்டான். எனக்கே லேசா கிருகிருன்னு வருது. நீ கிரவுண்ட் விட்டு வெளியே வா, உனக்கு இருக்கு. மூஞ்சி முகரேன் பாருப்பா. மனு, இப்போ கிருகிருன்னு வருதா? சரி, என் சங்க வாரியா, என் பக்கத்துல உட்காந்துக்கிறியா? பானையை உடைக்கணும்ல கருப்பா. நீ பானையை உடைச்சு மண்ணை போட்ட, வா எந்திரி. அப்ப மிக்ஸ்
எப்படியா இருந்தாலும் அந்த மிக்ஸி நம்ம வீட்டுக்கு தான். எழுந்துச்சு வா. அப்ப சரி. நீ பானைய உடைச்சிரு, ஆல் தி பெஸ்ட். நீ வராம நான் எப்படி உடைக்க? வா, ரெண்டு பேரும் போய் அந்த பக்கம் உட்காருவோம். மிக்ஸி எங்க வீட்டுல ஏற்கனவே ரெண்டு மிக்ஸி இருக்கு. வா போவோம். போங்க. இவனுங்க கடக்கறானுங்க, நீ வா மலரு, நம்ம போவோம். தம்பி கொஞ்சம் பார்த்து மெதுவா சுத்தி விடுடா. ப்ரோ நான் மெதுவா தான் ப்ரோ சுத்தினேன். அவ அப்படி போய் பொத்துன்னு விழுந்தா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? சரி பார்த்து மெதுவா சுத்தி விடு. இதுக்கு தான் அந்த பொம்பளை பிள்ளைகளை எல்லாம் ஆட்டைக்கு சேர்க்க கூடாதுங்கிறது. பொசுக்கு பொசுக்குன்னு அழுதுறது சின்ன பிள்ளைனே. சரி அடுத்த எத்தனை பேர் இருக்காங்க? இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க. எங்க அண்ணன் ஆளையே காணும், எங்க போனானே தெரியல. அவன் இருந்தான் நேரம் பானையை சுக்கு நூறா நொறுக்கி இருந்திருப்பான். ஆ வர சொல்ல வேண்டியதுன்னா, எங்க போனானே தெரியலையே. உங்க அண்ணன் எங்க இருக்குன்னு பாக்கணும்னா பீகாக் எங்க இருக்குன்னு பாரு. ஆமாடா போ போ. ஆ முத்து அடுத்த ஆள் அனுப்பி விடுறேன்டா. அனுப்பி விடு ப்ரோ. செல்லக்குட்டி இங்கரு. செல்லக்குட்டி வெள்ள கட்டினா பல்ல பேத்துருவேன்னு எத்தனையோ தடவை சொல்லியாச்சு. ஆ ஆசைதான். உன்னை யாரு கூப்பிட்டா? நான் என் கோமோ செல்லக்குட்டிய கூப்பிட்டேன். என்ன கோமோ? முத்து எனக்கு கண்ணு லேசா தெரியறாப்ல கட்டி விடுறியா? உனக்கு கண்ணு தெரியறாப்ல கட்டி விடணுங்கிறதுக்காக தானே உன் மாமே இங்க இந்த கண்ணை கட்டுற வேலையவே பாத்துக்கிட்டு நிக்கிறேன். இங்க இரு, கல்லாட்டம் கழிச்சேன்னு வச்சுக்கோ. கண்ணு முடிய நோட்டி கையில கொடுத்துருவேன். போனா போகுதுன்னு உனக்கும் என்ன கண்ணு தெரியறாப்ல கட்டி விடட்டுமா? ஒன்னும் தேவையில்லை. நீ எனக்கு நல்லா டைட்டாவே கட்டி விடு, நான் பானையை உடைச்சிருவேன். முத்து நீ எனக்கு தெரியறாப்ல கட்டி விடு. முத்து நீ வா கோமோ. கட்டு. ஏய் அங்க போல. என்ன 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 இங்க சண்டை? இங்க பாரு கோழி, எங்களுக்கும் இவனுக்கும் எப்பவுமே ஆகாது. இவன் கூட சேர்ந்தா நீ எங்க கூட சேர முடியாதுன்னு ஒரு வாரமா சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் நீ திரும்ப திரும்ப அவங்ககிட்டயே போய் போய் சேர்ந்துகிட்டு இருக்க. தள்ளி போலாங்குது. ஏ வெண்ணிலா வெண்ணிலா பிளீஸ்ல, இந்த பானை உடைக்கிற போட்டிக்கு மட்டும் அவன் கூட சேர்ந்துக்கிறேன்ல. எங்க வீட்டுல மிக்சி கோளாறா இருக்கு, நான் புது மிக்சி வாங்கிட்டு போகணும். மிக்சி வேணும்னா கடையில போய் வாங்கு, கோளாறா போனா செம்மனை கொடு. முத்து அவ கிடக்குறா, நீ கட்டி விடு. முத்து நீ வாடா கோமுச்சில்ல குட்டி. இங்கரு கொன்றுவேன், பின்னாடி போ. மாட்டேன். டேய் தம்பி என்னடா அங்க சண்டை? இரு ப்ரோ, இங்க ஒரு சண்டை கோழி சில்லுப்பிக்கிட்டு நிக்குது. அடிச்சு மூஞ்சி முறையில பேத்துருவேன். தள்ளி போடாங்க. மாட்டேன். உன் கிரைம் லிஸ்ட் கூடிக்கிட்டே போகுது. நோட்டுல பக்கமே பத்த மாட்டேங்குது. புதுசா நோட்டு போட்டு எழுது. எல்லாம் இன்னைக்கு நைட்டு மாமா வர்ற வரைக்கும் தாண்டி. எப்போடி போடியா? அடிங்க உன. வெண்ணிலடா நீ போலான்ட்டு போலான்ட்டு போல போல. இன்னொரு தடவை அவன் கூட பேசுறத பார்த்தேன். ஏன்ல என்ன பண்ணுவ? ஏய் என்ன பானை உடைக்கிற இடத்துல பஞ்சாயத்து ஆகி போச்சு. இதுக்கு தான் என் பொம்பளை பிள்ளைகள எந்த ஆட்டையிலையும் சேர்க்கறது இல்ல. எங்க வந்தாலும் கொலாயிடு சண்டனே. உள்ளுங்காரு யாருகிட்ட? நீங்க பானை உடைக்கிற போட்டி நடத்தி கேப்பை நடத்தினது போதும். பானை எப்படிங்க போட்டு போங்க. என்னம்மா பாங்கமே, கண்ணை கட்டி விடுறதுக்கு நல்ல ஆளை வச்சிருக்கீங்க. அவன் ஆளு பார்த்து ஆளு கட்டி விட்டு எடுத்துறான். இந்தால கோழி எத்தனை தரம் சொல்றது பாங்குது. ஏம்பள என்ன ஏம்பள நாம்பள எனக்கு பாங்குது. இந்த மேல அவன் இருக்கிற திசை பக்கம் நீ பார்த்தேன். ஏனே எங்க வீட்டு மிக்சியில மூணு ஜாரும் நல்லா தானே இருக்கு, ஆனா மிக்சி மட்டும் சுத்த மாட்டேங்குது. அதனால நீங்க வாங்கி வச்சிருக்கிற மிக்சியில அந்த மிக்சியை மட்டும் எனக்கு தாரீங்களா? நான் பார்த்துட்டேன், எங்க வீட்டில் இருக்கிற மிக்சியும் நீங்க வாங்கி வச்சிருக்கிற மிக்சியும் ஒரே கம்பெனி. அதனால அந்த மிக்சியை மட்டும் தாரீங்களான்னே. உங்க வீட்டில் அம்மியும் அம்மி குழவையும் இருக்கா? இருக்குன்னே, அதில் அரைச்சிக்கிற சொல்றீங்களா? கையும் வலிக்கும்லனே. இல்லை அந்த அம்மி குழவை எடுத்துட்டு வந்து ஒரே போடா என் மண்டையில போட்டு கொண்டுருங்க. உங்களுக்கெல்லாம் விளையாட்டு போட்டி நடத்த வந்தேன் பார்த்தீங்களா, எனக்கு அதுதான் சிறந்த பரிசு. ரொம்ப கோவப்பட்டார் போல. வாரது போறது அம்புட்டு நமக்கு ஏழரையை கூட்டுறதுக்குனே வருதுங்க. இப்ப கடைசியில இன்னும் பானையை யாரும் உடைக்கல. பெசாம போயிருங்கன்னு சொல்லிட்டேன். பானையை எப்படி உடைக்கணும்லம்மா? மூஞ்சி முகரையும் பாரு. ஏ மாமா.
என்ன தேனு, அங்க நின்னு என்ன கரைச்சல் பண்ணிக்கிட்டு இருக்க? நீங்க வா மாமா. எதுக்கு? இங்க வா மாமா. என்ன தேனு, டேய் என்னடா, அவளை கேளு, ஆட்டமா ஆடிக்கிட்டு இருக்கா? ஆமா நீதான். சரி போதும் போதும். சரி இப்ப என்ன தேனு, எதுக்கு கூப்பிட்ட? என்ன தூக்கு மாமா. தூக்கவா? எதுக்கு? நீ தூக்கு மாமா சொல்றேன். எதுக்குன்னு சொல்லு, அப்பதான் தூக்குவேன். விளையாட்டு பானை உடைக்கும் போட்டி முடிவடைந்து விட்டது. முடிச்சு போட்டாங்க. நெக்ஸ்ட் ரெஸ்ட். நான் நைட் நான் உயிரோட பழச்சு கடந்தேன்னா டான்ஸ் போட்டி இருக்கு, இல்லைன்னா இல்லைன்னு நினைச்சுக்கோங்கப்பா.